இல்லாமல் ஆக்கப்பட்டோர் உறவினர்களின் அமைப்பு வடக்கு கிழக்கு கெனினார். பிரித்தானியரிடமிருந்து கைமாறி கடந்த 74 வருடங்களாக சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் அடக்குமுறைகளுக்கு உள்ளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் தமிழினம் இதுவரை சுதந்திரத்தை அனுபவிக்கவில்லை. வரலாறு அதைத்தான் தமிழ் மக்களுக்கு வெளிப்படுத்தி நிற்கின்றது. ஸ்ரீலங்கா அரசினால் மனித பேரவலம் நிறைந்த திட்டமிட்ட இனப்படுகொலைக்கு தமிழினம் உள்ளாகப்பட்டு எமது உறவுகள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டு தமிழர்களின் பூர்வீக நிலங்கள் சூறையாடப்பட்டும் மத தலங்கள் என்பன திட்டமிட்டு ஆக்கிரமிக்கப்பட்டும் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. 74 வருடங்கள் கடந்துள்ள அடக்குமுறைகளுக்குள்ளும் தமிழர்களின் அடையாளங்கள் சிதைக்கப்பட்டு ஸ்ரீலங்கா அரசின் எதேச்சதிகாரத்தில் சிக்குண்டு வஞ்சிக்கப்படும் இனமாக வாழ்ந்து வருகிறோம். வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் நிலை குறித்து ஆக்கப்பூர்வமான கவனங்கள் எதனையும் சர்வதேச சமூகமும் எடுத்திருக்கவில்லை. 30 வருடங்கள் போரால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு பிரதேசத்தை மிக மோசமான வறுமை நிலையின் மூலம் நிகழக்கூடிய பாதிப்புகளிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய வழிவகைகளை ஸ்ரீலங்கா அரசோ சர்வதேச சமூகமோ எடுத்திருக்கவில்லை. போரால் பாதிக்கப்பட்ட பெண் தலைமைத்துவ குடும்பங்களினதும் சிறுவர்களினதும் எதிர்காலமே கேள்விக்குறியாக இருக்கும் நிலையில் அவர்களை பாதுகாத்து அவர்களது வாழ்வை சிறப்பாகி சமூகத்துக்கு பங்காற்றக்கூடிய வகையில் எந்த உதவிகளையும் சர்வதேச சமூகம் செய்திருக்கவில்லை. 2009 இறுதி யுத்தத்தின் போது குடும்ப உறுப்பினர்கள் சாட்சியாக ஸ்ரீலங்கா இராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பது இன்று வரை கண்டறியப்படவில்லை. போரின் இறுதி நாட்களில் சரணடைந்த பல பெண்களும் சிறுவர்களும் சித்திரவதைக்குள்ளும் பாலியல் துன்புறுத்தல்களுக்குள்ளும் வல்லுறவுகளுக்குள்ளும் உட்படுத்தப்பட்டு ஸ்ரீலங்கா அரசால் திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தனர். தடை செய்யப்பட்ட பேராயுதங்களை பயன்படுத்தி பாதுகாப்பு வலயங்கள் என ஸ்ரீலங்கா அரசால் பிரகடனப்படுத்தப்பட்டிருந்த பிரதேசத்தில் தஞ்சம் புகுந்த தமிழ் மக்களை தமிழர் என்கின்ற ஒரே காரணத்துக்காக கொத்து கொத்தாக இனப்படுகொலை செய்திருந்தனர். கிருசாந்தி, குமாரசாமி, சிவலோகநாதன், வித்தியா, சேயா, பாலச்சந்திரன் போன்ற சிறுவர்களின் படுகொலைகளின் பின்னரும் கூட சர்வதேசத்தின் கவனம் தமிழர்கள் மீது திரும்பாமல் இருப்பது மிகுந்த ஏமாற்றம் அளிக்கின்றது. வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் கந்தசாமி மலை, தென்னமரவாடி, குருந்தூர் மலை, நீராவியரி, கொக்குளாய், வெடுக்குனாறு, கன்னியா, வெந்நீரூற்று, மயிலத்தமடு போன்ற தமிழர் பிரதேசங்கள் சிங்கள ஆக்கிரமிப்புக்குட்பட்டு தமிழ் மக்களுக்கு சொந்தமான நிலங்களும் பாரம்பரிய அடையாளங்களும் சின்னங்களும் திட்டமிட்டு அடாத்தாக அபகரிக்கப்படுகின்ற விடயங்கள் தொடர்பாகவும் சர்வதேசம் பாராமுகமாகவே இருப்பது நமக்கு கவலை அளிக்கிறது. தைத்தி விகாரி அமைப்பு போன்ற செயற்பாடுகளினூடாக தமிழர் பிரதேசங்களை சிங்கள பௌத்த மயமாக்கல் திணிக்கப்படுகின்றது. சிங்கள பௌத்த பேரினவாத ஸ்ரீலங்கா அரசானது ஸ்ரீலங்காவை பௌத்தர்களுக்கு மட்டுமே சொந்தமான நாடாக பிரகடனப்படுத்தும் நோக்கில் சிங்கள செயற்பாடுகளினூடாக தமிழர் பிரதேசங்களை சிங்கள பௌத்த மயமாக்கல் திணிக்கப்படுகின்றது. சிங்கள பௌத்த பேரினவாத ஸ்ரீலங்கா அரசானது ஸ்ரீலங்காவை பௌத்தர்களுக்கு மட்டுமே சொந்தமான நாடாக பிரகடனப்படுத்தும் நோக்கில் சிங்கள பௌத்தம் அல்லாத மற்ற அனைத்து இனங்களையும் மதங்களையும் அழிக்கும் நோக்கில் வெளிப்படையாகவே செயற்பட்டு வருகிறது. தமிழ் மக்களுக்கு நடந்த இனப்படுகொலைக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். இன்றைய கால சூழலில் தமிழர்களின் சுதந்திரத்தை நசுக்கி எம்மை அடிமைகளாக வைத்திருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினத்தை தமிழ் மக்களாகிய நாம் புறக்கணிக்கிறோம். எனவே ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினம் என்பது தமிழர் வரலாற்றில் கரிநாளாகவே உள்ளது. இந்த உண்மைகளை சர்வதேசம் புரிந்து கொண்டு ஸ்ரீலங்காவை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் நிறுத்த சர்வதேசம் துணை நிற்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். எமது அன்றைய போராட்டமானது காலை 10 மணிக்கு ஜாழ் பேருந்து நிலையத்தில் ஆரம்பமாகி முனியப்பர் கோயில் முன்றலில் நிறைவடையும் என அறிய தருகிறோம். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவினர்களின் அமைப்பு வடக்கு கிழக்கு.